இன்னைக்கு இந்த டின் பீஸ் வச்சு தாங்க ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங. இந்தியா வந்தேன் இலங்கையை மறந்துட்டீங்க. இதில் நெருப்பே பத்த வைக்க போறதில்ல. இது நிறைய டைம் நாங்கள் இலங்கையில் சாப்பிட்டோம். இந்த சம்பளை பொறுத்த அளவுக்கு இலங்கையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. Hi guys, welcome to Welfare Tube. I'm Sambathan. Sivakannan, din fish வச்சு இன்னைக்கு ஒரு சம்பல் பண்ண போறோம். இலங்கை ஸ்பெஷல். ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல சிம்பிளா பண்ண போறோம். முழுசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பளை பொறுத்த அளவுக்கு இலங்கையில ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. எந்த மீனை வச்சு வேணாலும் பண்ணலாம், ஆனா டின் ஃபிஷ்ஷா இருக்கணும். அப்பதான் இந்த ரெசிபி அழகா வரும். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா இடிச்சு எடுக்கணும். இடிச்சிருங்க சம்பத்கான். ஓகே டன், சூப்பரா இடிச்சு எடுத்து வந்துற. இது கூடவே எலுமிச்சை பழம் கட் பண்ணணும். டின் ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம ஓபன் பண்ணி எடுத்துடலாம். நான் டின் ஃபிஷ் ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருப்பாங்க. மெயினா இதுதான் வேணும். வெங்காய பச்சை மிளகாய் நல்லா இடிச்சாச்சு. இந்த சால்ட் உள்ள தண்ணியை நம்ம அப்படியே வடிகட்டணும். வடிகட்டி எடுத்துக்கலாம். சம்பல்கான் இடிச்சிட்டீங்களா? இடிச்சாச்சு. இந்தாங்க, வாங்க வாங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இடிச்சிருக்கிறேன். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இடிச்சிங்களா? ஆமா. வெங்காயம் பச்சை மிளகாய் கஷ்டப்பட முடிக்க வேண்டியதானே. கஷ்டப்பட்டதே எதுவுமே கிடைக்குன்னாங்க. இப்போதான் குறிப்பாக நம்ம சம்பல் தயார் பண்ணோம், உடனே முடிஞ்சிடும். முதல்ல நம்ம இந்த டின் ஃபிஷ் எடுத்து உள்ளே போடணும். போன்ல செஞ்சதுனால இதுல முள்ளே இருக்காது, அதனால கவலைப்படாம கையிடலாம். ஆமா, மீனை கொட்டியாச்சு. இந்த மீன் அப்படியே ஒரு ஒன் சைடா ஒதுக்கணும். இதுக்குள்ளதான் இடிச்ச சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போடணும். சம்பல்கான் இந்தாங்க போடுங்க. இதுக்குள்ளேயே வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இடிச்ச பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் போட்டோம். அது கூடவே திருவி எடுத்த தேங்காய். இந்த தேங்காய் பால் எடுக்காம நம்ம பயன்படுத்தணும். தூக்கி தூவிங்க மலைச்சாரல் மாதிரி. நல்லா தூள் உப்பு போட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். சம்பதுகான் சொல்லுங்க. நம்ம ஒதுக்கின மீனும் ஒதுக்கின மாதிரியே தான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம பிணைஞ்சிட்டு இருக்கோம். அது கூடவே எலுமிச்சை பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கணும். தேங்காய் வெங்காயத்தோட அப்படியே எலுமிச்சை பழ சாறு. எலுமிச்சை பழம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சுவை, சேர்க்காம ஒரு சுவை. என்ன சம்பதுகான் என்ன பண்றீங்க? அப்படியே எலுமிச்சை பழத்த சுத்தி போட்டுட்டீங்களா? ஆமா, சுத்தி போடணும். எலுமிச்சை பழத்தை சார் சார் அந்த மாதிரி ஊத்துனா தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இதாங்க அப்படியே போய் டிஸ்டி கழிச்சிருங்க. டிஸ்டி கழிக்கிறதா? ஆமா. பாவம் எல்லாமே உள்ள போட்டாச்சு. இது நல்லா கலக்கக்கூடாது. சும்மா இப்படி இப்படி நம்ம கலக்கிட்டு எடுத்துடணும். ஏன் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் ரொம்ப மசிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சம்பதுகான் உப்பு கரெக்டாக பாருங்க. கொடுங்க பார்த்துருவோம். எப்ப கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கிடைச்சிருச்சு. எப்ப கிடைக்கும் வெயிட் பண்ணீங்களா? உப்பல கரெக்டா அக்யூரேட்டா டேஸ்டா இருக்குது. உப்பு போட வேணாம். ரைட், ஓகே. இதை நல்லா நம்ம கலக்குவோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இப்படியே நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். மூடி வச்சிடலாம். அப்புறம் சம்பத்கான் சொல்லுங்க என்ன கதை? என்ன கதைன்னா சட்டப்படி இருக்கணும். சட்டப்படி? ஆமா, சட்டப்படி இருக்கணும். டிஷர்ட் தான் நான் போட்டு வந்தேன். டிஷர்ட்டை போட்டு வந்தீங்க? நாளைக்கு சட்டை போட்டு வரேன். அப்போ நீங்கள் இன்னும் இலங்கையில் வரவே இல்லை. நாளைக்கு சட்டை போட்டு வந்துடுறேன். இந்தியா வந்தேன் இலங்கையை மறந்துட்டீங்க. சரி விடுங்க, 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணிடுவாங்க. ரைட். அப்பா சூப்பராக நல்லா ஊறிடுச்சு. சம்பளம் பொறுத்த அளவுக்கு நல்லா நம்ம ஊற விட்டோம் அப்படின்னா இந்த எலுமிச்சை பழம் வெங்காயம் இது எல்லாம் போயிட்டு மீனில் நல்லா இறங்கி வரும். சம்பதுகான் டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இந்தாங்க பிளேட் எடுங்க. இலங்கை சம்பல் அருமையா ரெடி ஆயிருச்சு. சம்பத்கான் சாப்பிட்டுருவோம். இலங்கையை ஞாபகப்படுத்துமான்னு பார்ப்போம். நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டீங்கல்ல? இருந்தாலும் ஃபுல்லா சாப்பிடல, இல்ல டேஸ்ட் தான் பார்த்தோம். இதோடா இலங்கைய சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இந்த எலுமிச்சை பழம் லாஸ்டா பிழிஞ்சு விட்டது. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் இருக்கு. ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா இதை நாங்கள் சமைக்கவே இல்லை. அதாவது அடுப்பை பற்ற வச்சு சமைக்கலை. இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அந்த மாதிரி தான் டேஸ்ட்டு.
இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அடுப்பே இல்லாமல் சமைச்சது இலங்கை ஸ்டைல் சம்பல். ரொம்பவே ஒரு சூப்பராக வித்தியாசமாக செஞ்சுருந்தோம். கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டின்ஃபிஷில் தான் இதை பண்ண முடியுமான்னு நினைப்பீங்க. டின்ஃபிஷில் மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக மீனை வாங்கி முள் இல்லாமல் எடுத்து இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய். வடிவாக இருக்கணும்.